எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு எஸ்பிஆர் கிரியேட்டிவ்ஸ். ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போறோம்னா ஜிக்ஜாக் ஸ்டிச். அதை இப்போ பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இப்படி ரெண்டு லைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த லைனில் தான் நம்ம ப்ராக்டிக்ஸ் எடுக்க போகிறோம். சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட்டை எண்டில் நாட் போட்டு எடுத்துக்கோங்க. நம்பர் 14 டூலிப் நீடில் தான் எடுத்திருக்கேன். நல்லா பாருங்கள், எப்பயும் போல் பேக்கில் ஒரு ஸ்டிச் போட்டு, குட்டியாக ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சு. இப்போ நம்ம எல்லா ஸ்டிச்சுமே நேராக ஸ்ட்ரெயிட்டாக லைன் போகிற மாதிரி தானே பார்த்தோம். இப்போ இந்த ஜிக்ஜாக் ஸ்டிச்சு கிராஸில் வரும், ஓகேங்களா? இங்கேருந்து இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் குட்டியாக லாக் போட்டுக்கோங்க. திரும்ப அங்கேருந்து இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க, குட்டியாக லாக் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், இதுதான் ஜிக்ஜாக் ஸ்டிச்சு. நம்ம இதை அப்படியே குட்டியாக லாக் போட்டு ஸ்டிச்சை மாற்றி மாற்றி நம்ம போட்டுகிட்டே இருந்தோன்னா அதுதான் ஜிக்ஜாக் ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச்சை நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா, நெக்கில் வந்து ரோப்பு வச்சுட்டு அது மேலே சில்க் த்ரெட்டை வச்சு ஃபில் பண்ணுவோம். அந்த இடத்துலனா ரோப்பை வச்சுட்டு அது மேலே இந்த ஜிக்ஜாக் ஸ்டிச் வச்சு நம்ம லாக் பண்ணிட்டு தான் அடுத்து சில்க் த்ரெட்டை வச்சு நம்ம லோடே கொடுக்க முடியும், ஓகேங்களா? அப்போ தான் ஃபின்சிங் நல்லாயிருக்கும், அதுக்கு யூஸ் பண்ணுவோம். அடுத்து கட் ஒர்க்கு பண்ணுற இடத்துல எல்லாம் ஜிக்ஜாக் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணுவோம். நல்லா பாருங்கள், குட்டியாக போட்ட செயினாக ஒரே ஒரு செயினாக பெருசாக போட்டுட்டு குட்டியாக ஒரு லாக் போட்டுக்கிறோம், அவ்வளோதான். இப்போ குட்டியாக லாக் போட்டு என் ஆட் பண்ணி எடுத்துக்கிறேன். என்னாட்டு எப்படி போடுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், தெரியாதவங்க அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. என்னாட் போட்டு எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை கீழே எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? இப்போது இதே ஸ்டிச்சை நம்ம ஒரு லைன் பண்ணி அதில் செயின் ஸ்டிச் போட்டு அது மேலே போட்டு பார்க்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் நம்ம கட் ஒர்க்லெல்லாம் பண்ண முடியும். நல்லா பாருங்கள், பேக்கில் ஒரு ஸ்டிச் பண்ணி செயின் ஸ்டிச் தான் போடுறேன், ஓகேங்களா? இப்போ இன்னொரு போட்டு எடுத்துக்கலாம். நல்லா பாருங்க, நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே எனக்குள்ள த்ரெட்டு ஒரு த்ரெட்டு கட் ஆயிடுச்சு. நான் கண்டினியூ பண்ணியிருக்கேன். எதுக்காக கண்டினியூ பண்ணேன்னா, நீங்கள் அப்படி த்ரெட்டு கட் ஆகி கண்டினியூ பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக தான். இங்கே இருக்க ஒர்க்குக்கும் இங்கே இருக்க ஒர்க்குக்கும் வித்தியாசம் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். த்ரெட்டு கட் ஆயிடுச்சுன்னா திரும்ப கண்டினியூ பண்ணாதீங்க, அதோட ஒர்க் வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணீங்கனாலும் கொஞ்சம் இடம் ஃபின்சிங் இல்லாமல் போச்சுனாலும் அது உங்கள் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிடும். கட் ஆயிடுச்சுன்னா கட் பண்ணிவிட்டு லா என் நாட் போட்டுருங்க. போட்டுட்டு எப்படி கண்டினியூ பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்க. எப்படியோ சரி, ஒரு த்ரெட்டை மட்டும் வருதில்ல, அதில் நம்ம கண்டினியூ பண்ணுவோம் மெயின்னு பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. நான் எங்களுக்குள்ள திரும்ப ஸ்டிச் பண்ணி ஜிக்ஜாக் எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். என் நாட் போட்டுக்கலாம். கீழே இருக்க த்ரெட்டை எக்ஸஸாக இருக்கிற
நீடில கீழே விட்டு இழுத்து போங்க. ஓகேங்களா, போட்டாச்சு. இப்போ இது மேல ஜிஜாக் பண்ண போறோம். நல்லா பாருங்க, த்ரெட்டு கட் ஆகி போட்டு ஒர்க்குக்கும் த்ரெட்டு கட் ஆகாம போட்டு ஒர்க்குக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியுதுல்ல, அதுக்காக தான் நாங்கள் போட்டிருக்கேன். இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. அப்படி கட் ஆச்சுன்னா கட் பண்ணி இன்னொரு போட்டுட்டு திரும்ப கண்டினியூ பண்ணுங்க. ஓகேங்களா, இப்போ இது மேலே ஜிஜாக் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். சில்க் த்ரெட்டை இங்கிருந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மட்டும் பேக் ஸ்டிச்சு இப்பயும் போல் போட்டுக்கோங்க. இப்போ அங்கே போட்ட ஸ்டிச்சை லாக் போட்டு போட்டு எடுத்தவங்க இல்லை, இங்கே லாக்லாம் போட வேணாம். அப்படியே இங்கே அங்கேயும் ஒவ்வொரு ஸ்டிச்சு மேலேயும் அந்த செயின் ஸ்டிச்சுக்கு கீழேயும் ஒவ்வொரு ஸ்டிச்சு கிராஸில் கொடுத்துக்கிட்டே இருந்தாலே போதும். கிட்ட கிட்ட கொடுங்க, தள்ளி தள்ளி கொடுக்க வேணாம், கிட்ட கிட்ட கொடுங்க, அப்போ தான் அழகாக இருக்கும். இந்த ஸ்டிச்சு எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம், அவுட்லைனை எங்கே வேணாலும் கொடுக்கலாம். மெயினாக கட் ஒர்க்குக்கு இந்த ஸ்டிச்சு யூஸ் ஆகும். லோடு த்ரெட்டை வந்து லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது அந்த த்ரெட்டை லோட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டிச்சை போட்டு யூஸ் பண்ணுவாங்க. உங்களோட க்ரியேட்டிவிட்டியை நீங்கள் எதில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பொறுமையாக பாருங்கள், கிட்ட கிட்ட நான் இதில் குட்டி லாக் போடவே இல்லை, அப்படியே கிட்ட கிட்ட போட்டு செயின் ஸ்டிச் மேலேயே ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வர்றேன். என்னாட் போட்டுக்கோங்க. என்னாக்கு எப்படி போடுறதுங்கிற வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். கீழே இருக்க த்ரெட்டை இழுத்து விட்டுக்கோங்க. ஓகேங்களா, இதுதான் செயின் வித் ஜிக்ஜாக் ஸ்டிச். ஓகேங்களா, இதை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிசைன் ட்ரேஸ் பண்ணி அனுப்புங்க. டவுட்ஸ் இருந்தால் யூடியூப்பை பார்த்துக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.